சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் பலத்த காயமடைந்தனர். நாகியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு தனது நண்பர்கள் மோகன் மற்றும் சித்ரு ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கீரிப்பட்டிக்கு வந்தபோது சாலையை கடக்க முயன்றுள்ளார். அச்சமயம் பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கீழே விழுந்த மூன்று பேரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த மலையக்கரை போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரியில் சென்னை ஏரியின் உபரி நீர் செல்லும் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி லண்டன் பேட்டை ஆவின் மேம்பாலம் போன்ற சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய ஏரியான சின்ன ஏரி தொடர் மழை காரணமாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. ஆனால் ஏரியின் உபரி நீர் செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு காரணமாக தண்ணீர் செல்ல வழியின்றி இருந்தது. இதனையடுத்து நகராட்சி துறையினர் ஜேசிபி வாகனம் மூலம் ஏரியின் உபரி நீர் செல்லும் கால்வாய் பாதைகளை உடைத்து தண்ணீரை வெளியேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வத்தலகுண்டு பிரதான சாலை சாலையில் மரமுறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் நகர் பகுதிகளான பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வந்தது. இதனிடையே வத்தலகுண்டு பிரதான வழி சாலையில் இருந்த மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மரத்தை அகற்றிய பிறகு போக்குவரத்து சீரானது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் காவல் நிலையத்திற்கு தேங்கியிருக்கும் மழைநீரால் போலீசார் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருச்சியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருவெரும்பூர் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்தது. தொடர்ந்து காவல் நிலைய வரவேற்பு அறைக்குள் மழைநீர் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பணி செய்ய முடியாமல் போலீசாரும் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி உயிர்நீத்த விவசாயிகளை விடுதலை போராட்ட தியாகிகளாக அறிவிக்க வேண்டும் என தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரதமர் மோடி 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு கும்பகோணத்தை சேர்ந்த விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் போராட்டத்தில் உயிரிழந்த 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிய அரசு தியாகிகளாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருநிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்திய ஒன்றிய அரசு சென்றாண்டு இதே மாதத்தில் ஓராண்டாக கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து இந்தியா முழுமையும் இருக்கின்ற உழவர்கள், 600க்கும் அதிகமான உழவர்கள் இன்றைக்கு தங்களுடைய இன்னுயிரை ஈந்து போராட்டங்களை நடத்தி இந்த சட்டத்தை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராடி வருகின்றோம். இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த சட்டங்களை விலக்கிக் கொள்வதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த சட்டங்கள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இறந்த அந்த 600க்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை விவசாய விடுதலை போராளிகளாக அறிவித்து அவர்களுக்கு தியாகி பட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். அவர்களை தியாகிகளாக இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும். மதுரை மாவட்டம் வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக யாடிக்கல் தரைப்பாலம் முறுகியது. வைகை அடங்கியை சுற்றியுள்ள மேகமலை, வெள்ளிமலை, வருஷநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 69.42 அடியாக உள்ளது. இதனால் வைகை அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் மொத்தமாக உபரி நீராக அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக யாடிக்கல் தரைப்பாலம் முழுவதுமாக முறுகியது. இதனால் தரைப்பாலம் வழியாக வாகன ஓட்டிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.